ஹலோ வியூவர்ஸ், இப்போ வரையிலும் வேம்பையர் அப்படின்ற இரத்த கட்டரி இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பம் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் வரலாற்றில் நிறைய இடங்களில் வேம்பையர் அப்படின்ற ஒரு இனம் இருந்ததுக்கான சான்றுகள் நிறையவே கிடைச்சிருக்கு. அப்படியான ஒரு சம்பவம் தான் இது. அதாவது செர்பியா நாட்டில் இசில் ஜியோ அப்படின்ற ஒரு சின்ன வில்லேஜில் பிறந்தவர் தான் பீட்டர் பிளாக் ஜோவிக். இவர் தான் இந்த உலகத்தோட பதிவு செய்யப்பட்ட முதல் வேம்பையர் அப்படின்ற ஒரு பேரை வாங்கியிருக்காரு. அதாவது வரலாற்றில் உண்மையான வேம்பையர் அப்படின்னு ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்ட ஒரு முதல் மனிதர் இவர் தான். அதுக்கப்புறம் தான் வேம்பையரை பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிளாக் ஜோவிக் பார்த்தீங்கன்னா அவரோட 65வது வயசில் 1725 இறந்து போறாரு. இவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த கிராமத்துல நிறையவே எதிர்பாராத சம்பவங்கள் நடந்துட்டே இருந்திருக்கு. அதாவது அடுத்தடுத்த துர்மரணங்கள் நடந்திருக்கு. அதுவும் அவர் இறந்ததுல இருந்து கரெக்டா 24 மணி நேரத்துக்கு ஒருத்தர் அப்படின்ற விதத்துல இறந்து போயிட்டே இருந்திருக்காங்க. அந்த 8 நாளில் மட்டுமே 9 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு கணக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமும் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனால் அதுக்கான சரியான தகவல் எதுவும் கிடைக்கல. அதோட இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவரோட மனைவி ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது அவர் இறந்த அன்னைக்கு மறுநாள் அதிகாலை 3 மணிக்கு அவர் என்னை தேடி வந்தாரு. வந்து என்னோட ஷூஸ் எங்க, எனக்கு அந்த ஷூஸ் வேணும், நான் நடக்கிறதுக்கு நான் போட்டுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த டைம்ல அவங்க பயந்துருந்தாலும் அதுக்கப்புறம் இது ஏதோ பிரம்ம அப்படின்னு நினைச்சு விட்டுட்டு இருக்காங்க. அடுத்த சில நாட்கள்லயே பிளாக் ஜோவிக்கோட மகன் இறந்து போறாரு. அதுக்கான காரணமா அவங்க மனைவி சொல்றது என்னன்னா, அதே மாதிரி ஒரு அதிகாலியில வந்து அவரோட மகன் கிட்ட, அவரு எனக்கு சாப்பாடு வேணும், பசிக்குது, உன்னோட ரத்தத்தை கொடு அப்படின்னு கேட்டிருக்காராம். அதுக்கு அவன் பயந்து போய் ஓடி மறைஞ்சிட்டு இருக்கான். உடனே கோபமான அவரு அவரோட பையன்னு கூட பார்க்காம அவரை கொன்னு போட்டிருக்காரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா பிளாக் ஜோவிக்கோட மனைவி அவங்க குடும்பத்தோட அந்த கிராமத்தையே காலி பண்ணிட்டு வெளியூர்ல போய் செட்டில் ஆயிடுறாங்க. ஆனாலும் இவங்க வெளியூர் போனாலும் அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு அந்த பிரச்சனை கண்டினியூஸா நடந்துட்டே தான் இருந்திருக்கு. அடுத்தடுத்த மரணங்களால ரொம்பவே ஆடி போயிட்டாங்க. அதோட இவங்க மனைவி சொன்ன சம்பவத்தெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இந்த பிளாக் ஜோவிக்கால தான் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கல்லறையை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவர் புதைச்சி அடுத்த 45வது நாள் தோண்டி இருக்காங்க. ஆனால் தோண்டும் போது அவரை எப்படி புதைச்சாங்களோ அப்படியே டீகாம்போசிஷன் கொஞ்சம் கூட ஆகாம இருந்திருக்கு. இது எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்பட வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்கள அதிர்ச்சி அடைய வச்ச இன்னொரு விஷயமும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை புதைச்சதுக்கு அப்புறமும் அவரோட முடியும் நகமும் இருந்ததை விட ரொம்பவே நீளமாக வளர்ந்துருக்கு. அதோட அவரோட காதுகளும் பவாலோட காதுகள் மாதிரி ரொம்பவே நீட்டமாக வளர்ந்துருந்துருந்தான். அவரோட முன்பற்களும் ரொம்பவே நீட்டிட்டு இருந்திருக்கு. அது எப்படி ஒருத்தர் இறந்த பிறகு அவரோட உடம்பு அழுகி போகல, ஆனால் அவரோட முடியும் நகமும் வளர்ந்துட்டே இருந்திருக்கு. அதாவது நார்மலா இருக்கிற ஒருத்தரை விட ரொம்பவே அதிகமா வளர்ந்துருக்கு. இதையெல்லாம் பார்த்து ரொம்பவே பயந்து போயிடுற மக்கள் அங்க இருக்கிற ஒரு உள்ளூர் பாதிரியாரை தொடர்பு கொள்றாங்க. அவர் மூலயமா சில அமைப்புகள் இதை எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட விசாரணையில எந்த வித விஷயமும் தெரியவே வரல. அதோட அவரோட டெட் பாடியை தோண்டி எடுக்கும் போது அவரோட நகங்கள் முடி வளர்ந்திருந்தாலும் அவரோட வாயிலையும் ரத்தம் வழிஞ்சிட்டே இருந்திருக்கு. அந்த ரத்தம் பார்த்தீங்கன்னா அவரோட ரத்தம் இல்லை, அது வேற ஒருத்தரோட ரத்தம். அது மட்டும் இல்லாமல் அந்த ரத்தம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்திருக்கு. இதையெல்லாம் பார்த்து பயந்து போன சில அமைப்புகள் அந்த விஷயத்த அதோடு விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மக்கள் அதே பிரச்சனையோட அவதியோட சுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா உள்ளூர் மக்களும் அங்க இருக்கிற பிரைஸ்டும் சேர்ந்து சில முடிவுகள் எடுத்து இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்காக முன் வராங்க. அதாவது அவரோட உடம்பு இருக்கிற வரையிலும் இந்த பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். அவரு தான் ராத்திரியில வேம்பையரா மாறி அந்த மக்களை கொடுமைப்படுத்தி இந்த மாதிரி நிறைய பேரை காவு வாங்கியிருக்காரு அப்படின்ற முடிவுக்கு வராங்க. ஸோ அதனால அவரோட உடம்பை அழிக்கிறதுக்கு முடிவு பண்றாங்க. ஸோ சாதாரண உடம்பா இல்லாம இது ஒரு வேம்பையரோட உடம்பு, அதனால இதை அழிக்கிறது கஷ்டம், அதனால ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட உடம்புல இருக்கிற அந்த ரத்தம் மொத்தத்தையுமே வெளியேற்றுறாங்க. அதாவது அவரோட உடம்புல இருந்த அந்த பழைய ரத்தம் எல்லாத்தையுமே வெளியேற்றிட்டு அவரோட உடம்புல புதுசா ஃப்ரெஷ்ஷா
புது ரத்தத்தை ஏத்துறாங்க. அதாவது அந்த வேம்பியரோட ரத்தம் இருக்கிற வரைக்கும் அந்த உடம்பை அழிக்க முடியாது. அதனால அந்த ரத்தத்தை வெளியேற்றிட்டு புது ரத்தத்தை உள்ள ஏத்துறாங்க. அவரோட காது வாய் வழியா அவர் உடம்பு முழுக்க இந்த ரத்தத்தை செலுத்துறாங்க. இப்படி செலுத்தினதுக்கு அப்புறம் அவரோட உடம்பை எரிச்சிடுறாங்க. அவரோட உடம்பை எரிச்சதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல எந்த ஒரு பிரச்சனையும் இப்ப வரையிலும் இல்லை. ஆனா காலப்போக்கில் இந்த சம்பவம் அந்த கிராமத்தை தாண்டி நிறைய ஊர்களுக்கு பரவ ஆரம்பிக்குது. பரவனதுக்கு அப்புறம் அந்தந்த ஊர்ல நடந்த இந்த மாதிரியான சம்பவங்களை இதோட ஒத்து பார்த்து இது எல்லாத்துக்குமே காரணமா பிளாக் ஜோவிக்கா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. இதனால பிளாக் ஜோவிக்கோட ஹிஸ்டரிய பத்தி நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இது இப்பவும் நடந்துட்டு தான் இருக்கு. வேம்பயர் அப்படின்றது ஒரு கட்டுக்கதை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தாலும் இந்த சம்பவம் மூலமா வேம்பயர் அப்படின்ற ஒரு இனம் கண்டிப்பா இருக்கு அப்படின்றத நிறைய பேர் ஆணித்தரமா அடிச்சு சொல்றாங்க.